உங்க phone hack பண்றதுக்காக உய்டான்ற ஆதாரோட parent company உங்க phone number contact list குள்ள இப்ப திடீர்னு புகுந்து கண்டிப்பா உங்க phone hack பண்ணிரும். இதுல இருந்து உங்களை காப்பாத்தணும்னா நீங்க கண்டிப்பா உங்க phone listல இருந்து அந்த கான்டாக்ட்டை delete பண்ணனும். அப்படியா அப்படினு சொல்லிட்டு உங்க பக்கத்து வீட்டு மாமா ஏற்கனவே உங்களுக்கு WhatsAppல ஒரு மெசேஜ் அனுப்பி இருப்பார் 2014ல Google உங்களுக்கு நல்லது பண்றத நினைச்சு ஒவ்வொரு இந்தியன் Android ஃபோனோட செட்டப் விசார்ட் குள்ள இந்த UIDAIயோட கான்டாக்ட் நம்பரை கோட் பண்ணிருந்தாங்க அதனால தான் உங்க ஃபோன்ல இந்த கான்டாக்ட் இருக்கு அப்புறம் ஏன் திடீர்னு எல்லாரும் இத பத்தி பேசுறாங்கன்னா Twitterல ஒரு எதிகல் ஹேக்கர் இத வச்சு உங்க ஃபோனை ஹேக் பண்ண முடியும் அப்படினு தப்பா ஒரு ட்வீட் விட்டதனால ஒரு திடீர்னு பரபரப்பாச்சு சரி இத delete பண்ணலனா என் ஃபோனுக்கு ஏதாவது ஆகுமா அப்படினு கேட்டிங்கனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நிம்மதி அவங்க phone la WhatsApp la kadala podalam இது எங்களோட தப்பு தான் இனிமே வர செட்டப் விசார்ட்லலாம் இந்த நம்பர் இருக்காது அப்படினு சொல்லிட்டு Google இந்தியாவே ஒரு ட்வீட் ட்விட்டர்ல விட்டுருக்காங்க சரி இவ்ளோ நாள் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேனா ஏன் திடீர்னு தமிழ்ல பேசனே இதுக்கு பின்னாடி மோடி தான் காரணமா அப்படி நீங்க கேட்டிங்கனா இதுக்கெல்லாம் காரணம் பரணி பாய் தான் பரணி பாய்